ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு சத்தமிழ் குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராஷூட் கோக்னட் ஆயிலுடைய ரிவ்யூ தான். ஸோ பேராஷூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டிலில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோ பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு தேங்காய் மூலி மாதிரி ஒரு ஷேப் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ, அந்த தேங்காய் உடச்சதுலேருந்து அந்த தண்ணி வர மாதிரி இருக்கும், அதுவுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லோகோவாக இருக்கட்டும், இந்த லோகோவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேராஷூட் என்ன இது ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு தெரிகிற மாதிரி இந்த கலராக இருக்கட்டும் இல்லை இந்த லோகோஸாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேரிகோ அப்படின்ற கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இருக்குது, ஆனால் வந்து இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஸ்டாக். ஆக்சுவலி இந்த கம்பெனியில் நான் வெளியிருந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த கம்பெனி வந்து திருபுவனில் இருக்குது. இதோ பாருங்கள், அட்ரஸில் கூட நல்லா மென்ஷன், திருபுவனை பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் கடலூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நான் போயிருக்கேன். இந்த கம்பெனி அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணாலே ஒரு தேங்காய் வாசனை ஹெவியாக அடிக்கும். பசிலெலாம் போனீங்கன்னா அந்த தேங்காய் கேக்கு சாப்பிட்ற ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு பயங்கரமாக பசியை தூண்டும். சப்போஸ் நீங்கள் யாராவது திருபுவனை இந்த பாண்டிச்சேரி சிப்காட் சைடு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு போயிருந்தால் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரியில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது அந்த கம்பெனி சைடு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த வாசனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா பேராஷூட் ஆயிலை நீங்கள் உங்கள் கையில் ஊற்றி மோந்து பாருங்கள். இல்லைன்னா இந்த மேலே இந்த நாப் இருக்குல்ல, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் அப்படியே ஹெவியாக வரும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு பிரியாணி கடையை கிராஸ் பண்ணால் எப்படி ஒரு ஸ்மெல் வரும், அதேமாரி இந்த தேங்காய் எண்ணெய் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கம்பெனியை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது சூப்பராக அந்த ஸ்மெல்லு ஹெவியாக அடிக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா எடிபிள். ஸோ இதில் வந்து பியூர் 100% எடிபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. ஸோ எடிபிள் ஆயில்னால் நீங்கள் வந்து இதை சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை யாரும் நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் கேரளா சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சினாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க, சமையலுக்கு மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில சமையலுக்கு குறிப்பாக. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் எனக்கு நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் அப்படின்னா, முன்னாலாம் எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, தேங்காவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு செக்கில் ஆட்டி அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி நெய் மாதிரி ஆகிடும். ஸோ அதை உருக்குன்னா லைட்டாக சூடு பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போது இந்த பேராஷூட் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் எண்ணெய் வீட்டில் வந்து அதுமாதிரி செக்கில் ஆட்டி எடுக்காத எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனினாலும் சரி வெயில்னாலும் சரி அந்த ஆயில் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அது எப்படின்னு தெரியல. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு எண்ணெயை நம்ம செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு டெம்பரேச்சர் கம்மியாகும் போது அது வந்து நெய் மாதிரி மாறுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிராண்டடில் நம்ம வாங்கும்போது ஆகலைன்னும் போது அதுக்கு ஏதாவது கெமிக்கல் இவங்க ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அது எதனால் அதுமாரி வரமாட்டுதுன்றதும் தெரிய மாட்டுது. ஸோ இந்த எண்ணெயோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 172 ரூபா 500 ml அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ml நீங்கள் வந்து 0.34 பைசேக்கு வாங்குறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது 50 காசோட கம்மியாக ஒரு ml வந்து இவங்க விற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து தராங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்க தராங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எந்தளவுக்கு ஹியூஜ் லெவலில் இந்த விஷயங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஆல் ஓவர் இந்தியா பேராஷூட்னாலே வந்து பயங்கர ஒரு ரீச் இருக்குது, எல்லா இடங்களையும் இவங்களோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதனாலே தான் நம்ம இந்த ப்ராடக்டை நம்ம ரிவ்யூ பண்ண எடுத்துருக்கோம். ஸோ இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகனட் ஆயில்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்டியாக வர தன்மை இருக்கும் கோல்டு டைமில். ஸோ இப்போ இந்த மாதிரி நார்மல் ஒரு டெம்பரேச்சரில் ஏன் கெட்டியாக மாட்டுதுன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை எவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லைங்க, அது மாட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சும் இந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நடுவில் ஒரு சில நாளில் வந்து டேண்ட்ரஃப் கோசம் நான் வந்து ஆயில் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆயிலில் ஹேர் ஃபால் பிரச்சனைகள் இருக்கா, இது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு டே டு டே லைஃப்பில் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு பேராஷூட் எண்ணெய்,
அந்த வாசனையாக இருக்கட்டும். ஸோ இந்த இதில் கிடைக்கிற வாசனை, சப்போஸ் நீங்கள் விவிடி கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு எந்த எண்ணெயிலுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ப்ரீமியம்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆனால் வந்து சைட் பை சைட் உங்களுக்கு வந்து வீட்லேயே நாம் தேங்காவை எடுத்து செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுற எண்ணெயிலையும் இந்த ஒரு தேங்காய் ஸ்மெல் வரும். ஆனால் இந்த அளவுக்கு வர மாட்டுது, அது ஏன்னு தெரியல. ஸோ இதில் இருக்க நம்ம இந்த இதில் இருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து கிடைக்கிற ஒரு ஸ்மெல்லு மற்ற எண்ணெயில் வந்து அந்தளவுக்கு ஒரு ரிச்சாக ஒரு ப்ரீமியமாக கிடைக்க மாட்டுது. அது எப்படி அவங்க வர வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் எண்ணெய் வைக்கலனா ஒரு மாதிரி கண்ணுலாம் டயர்டான மாதிரியோ இல்லை வந்து ஒரு தலைவலியோ வந்துடும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வைக்கலனா உங்களுடைய ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு தண்ணி ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அது ட்ரையாக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் எண்ணெய் வைக்கிறது இல்லைனா காலையில் கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்காச்சும் எண்ணெய் வைக்க சொல்லுங்கள். ஸோ வச்சேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்லி இது அழுக்கு நிறைய ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க நிறையா அழுக்கு படியுது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வாட்டி வாஷ் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். லைட்டாக மறுபடியும் ஒரு வாட்டி மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் வந்து எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, காலையிலே வச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எனக்குமே வந்து ஏர்லி மார்னிங் தான் நான் டெய்லியுமே வைப்பேன். ஸோ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இந்த பேராஷூட் எண்ணெய் வந்து ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் தான். ஆனால் எனக்கு ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, ஏன் அந்த மாதிரி வந்து கட்டியாக மாட்டுது, அதில் எதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது, அதுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஃப்ளேவர் ஒரு ஸ்மெல் வர்றதுக்கோசம் ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது சேர்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியமான ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேராஷூட் எண்ணெய் இல்லை ஸ்டார்டிங்கெலாம் நான் பார்த்துருக்கேன் விளம்பரம் டிவி ஆட்ஸ் எல்லாம். இந்த எண்ணெய் தடவைனா வந்து ஹேருக்கு க்ரோத் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லென்த்தாக முடி வளரும் அப்படிலாம் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனால் இப்போ வந்து அவங்க பாட்டிலில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இது ஒரு கோகனட் ஆயில் அப்படின்ற மாதிரி டைரக்ட் பியூரான கோகனட் ஆயில் அப்படின்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அண்ட் ஆல்சோ சவுத் சைடில் இருக்கிற இந்தியா மக்களுக்கு நல்லாவே தெரியும் கோகனட் ஆயில்ன்றது வந்து எவ்வளோ நல்லது. இது வந்து ஜென்ரலாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகனட் ஆயில்ன்றது வந்து ஒரு பியூரிஃபை ஏஜென்சி ஏஜென்ட். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மக்கள் இதை வந்து பெருசாக நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம், அது நல்லது இது நல்லது சொல்லி பியூரான ஆயில்னு மட்டும் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அதுக்கான மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப தைரியமாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் வந்து பியூர் கோகனட் ஆயில்னு வராங்க. ஸோ இதை மோஸ்ட்லி ஹேருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக வளர்க்கும், லாங் க்ரோத் கொடுக்கும், அந்த மாதிரிலாம் எந்த விதத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணாமல் பியூர் கோகனட் ஆயில்னு ரொம்ப தெளிவாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் அது பர்பஸையும் சால்வ் பண்ணுது நினைக்கிறேன். அதனால தான் வந்து பெரிய அளவில் அவங்களால வந்து பிஸ்னஸை வந்து கொண்டு போய் இந்தளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி இவ்வளோ நாள் நிற்க முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த கோகனட் ஆயிலை பற்றி குறிப்பாக பேராஷூட் கோகனட் ஆயில் பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்கி அதை யூஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் நம்மளுடைய கோகனட் ஆயிலுடைய பேராஷூட் கோகனட் ஆயிலுடைய ரிவ்யூ. அண்ட் இதை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.